ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மொன். 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனின் சுராஜ் த்ரெத் இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரேஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுவைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள் வழங்குகிறார் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மன் செய்திகள். ஜெர்மனி நாட்டில் அகதிகளுக்கான கொடுப்பனவை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பாக பல்வேறு விதமான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. அது பற்றிய விளக்கத்தை இப்பொழுது வழங்கிக் கொள்கின்றார். ஜெர்மன் அரசாங்கமானது பெரிவேறும் அகதிகளை கட்டுப்படுத்துவதற்காக பல பாரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற வேளையில் கடந்த மாதம் ஜெர்மனியின் பல மாநில அரசாங்கங்கள் ஒன்று கூடி இந்த அகதிகள் விடயத்தில் அவர்களுக்கு மாதாந்த பண கொடுப்பனவு எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில முடிவுகளை எடுத்திருந்தார்கள். அதாவது அகதிகளுக்கு பெட்சால் காட்டு என்று சொல்லப்படுகின்ற பண அட்டை ஒன்றை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய சில நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தலாம் என்று தீர்மானித்திருந்தார்கள். அதாவது 16 மாநிலங்கள் கூட்டாக இந்த பெட்சால் கார்டு விடயத்தில் பொதுவான ஒரு நடைமுறையை கையாளுவதற்கு இணங்கியிருந்தார்கள். இதே வேளையில் பயன் மற்றும் மெக்லம்பர்க் போன்ற 2 மாநிலங்கள் தாங்கள் தனி வழியில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதாகவும் கூறியிருந்தார்கள். இதே வேளையில் இந்த புதிய சட்டமானது மார்ச் மாதம், அதாவது பங்குனி மாதம், ஜெர்மனியின் பாராளுமன்ற மேல் சபையினுடைய அங்கீகாரத்துக்கு விடப்பட இருந்த நிலையில் தற்பொழுது ஆளும் கூட்டு கட்சிகளுக்கிடையே குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது பசுமை கட்சியானது, குறிப்பாக பசுமை கட்சியின் சார்பில் ஜெர்மன் நாட்டின் வர்த்தக அமைச்சர் ரோபர்ட் ஹாபக் அவர்கள் இந்த புதிய சட்டத்திற்கு சில இடையூறுகளை விளைவிப்பதாக ஆளும் கூட்டு கட்சியின் மற்றொரு அங்க கட்சியான FDP கட்சியுடைய முக்கிய அரசியலமைப்பு பிரமுகர் ஸ்கூபிக்கி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு பசுமை கட்சியானது இந்த புதிய சட்டத்திற்கு இடையூறு விளைவுமாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய ஆளு கூட்டு கட்சியிலிருந்து தாம் விலக வேண்டி நேரிடும் என்றும் அவர் அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதாவது பசுமை கட்சியானது உண்மையான நிலையை புரிந்து கொள்ளவில்லை என்றும் இதன் மூலம் ஜெர்மனியின் வலதுசாரி தீவிரவாதியுடைய கையை ஓங்குவதற்கு அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார் என்றும் இவர் வெளிப்படையாக குற்றத்தை சாட்டியிருக்கின்றார். அதாவது பசுமை கட்சியானது இந்த விடயத்தில், குறிப்பாக அகதிகளை நாட்டை விட்டு கடத்துகின்ற விடயத்தில் சில தகவல் பரிமாற்ற விடயத்தை கடுமையாக கண்டித்திருக்கின்றது. குறிப்பாக ஒருவர் தனக்கு வருத்தம் வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது வைத்தியசாலை நிர்வாகமானது இவர் சம்பந்தமான தகவல்களை உடனடியாக நிர்வாகங்களுக்கு வழங்கக்கூடாது என்று பசுமை கட்சியானது தெரிவித்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இனிவரும் வாரங்களில் இது சம்பந்தமான நிலைப்பாடு எவ்வாறு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனி நாட்டில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படுகின்ற நடவடிக்கை தொடர்கின்றது. ஆனால் இதுவரையில் நாடு கடத்தப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டவர்கள் 50% நாடு கடத்தப்பட முடியாத நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அது பற்றிய விவரத்தையும் இப்பொழுது வழங்கிக் கொள்கின்றார் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஜெர்மன் அரசாங்கமானது நிராகரிக்கப்பட்ட அகதிகளை ஜெர்மன் நாட்டை விட்டு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஜெர்மனியின் சமஸ்டி போலீசார் தெரிவித்த கருத்தில் கடந்த ஆண்டுகளில் 50% நாடு கடத்தல் முயற்சி நடவடிக்கைகள் தோல்வியடைந்ததாக தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியுடைய விமான நிலையங்களிலிருந்து இவ்வாறு நாடு கடத்தப்படுவதாக மாநில போலீசார் சமஸ்டி போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தாலும் 50% இவ்வாறு நாடு கடத்தப்பட ஏதுவான நிலையில் உள்ள நபர்கள் விமான நிலையத்திற்கு வரவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக மாநில போலீசார் இவர்களை தேடிச் செல்லும் பொழுது இவர்கள் தங்களது பதிவிடத்தில் இவ்வாறு இல்லாது போய்விட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக கடந்த ஆண்டு இவ்வாறு 47,760 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் மாநில போலீசாரினால் 31,330 பேரை சமஸ்டி போலீசாரிடம் ஒப்படைக்க முடியாது போய்விட்டதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. ராஜமுத்திரை எஸ்கே செல்ஸ் பாரடைஸ், உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு
ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். SK Silks Paradise.mond. உப்பெட்டால் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் உப்பெட்டால் நகரத்தினுடைய மத்திய புகிரத நிலையமானது இடையூறுகளுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த புகிரத நிலையத்தினூடாக தொடருந்தில் பிரயாணம் செய்த ஒரு பெண்ணானவர் இந்த தொடருந்தில் ஓர் RAF என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியால் பயங்கரவாத இயக்கமாக முன்பு அறிவிக்கப்பட்ட ரெட் ஆர்மி ஃபிராக்ஷனைச் சேர்ந்த ஒரு தேடப்படுகின்றனவர் இந்த தொடருந்தில் பிரயாணம் செய்ததாக போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தார். அதாவது ஏன்ஸ் ஃபோல்கர் ஸ்டவ் என்று சொல்லப்படுகின்ற RAF என்று சொல்லப்படுகின்ற இந்த தீவிரவாத அமைப்பின் உறுப்பினர் இவ்வாறு இந்த தொடருந்து பிரயாணம் செய்ததாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அறிவித்து பல அதிரடிப்படையினர் புகையிறது நிலையத்தில் களமிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டதினால் பல தொடருந்துகளை அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தியதாகவும் இதன் காரணத்தினால் பல மணி நேரம் இந்த பிரதேசத்தின் ஊடாக தொடருந்து சேவைகள் ஸ்தம்பிதமடைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் பின்னர் இந்த ஏர்ன்ஸ் ஃபோல்கர் ஸ்டவ் என்பவர் இந்த தொடருந்தில் பிரயாணம் செய்யவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடு சாதாரண நிலைமைக்கு தொடர்ந்து சேவைகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் கஞ்சா பாவனை செய்வதற்கான வசதி ஏற்படுகிறது. இதற்காக சட்டம் இடம் கொடுக்கின்றது. அது பற்றிய விவரம். ஜெர்மன் நாட்டில் கஞ்சா பாவனைக்கு 1/4/2024 இருந்து புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வருகின்றது. அதாவது இந்த கஞ்சா பாவனை விடயத்தில் சட்டத்தில் சில நெகிழ்வுத்தன்மைகள் கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஜெர்மன் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகள் மற்றும் நீதி நிர்வாகத்தில் பாரிய இடையூறுகள் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகின்றது. அதாவது புதிய சட்டத்தின் பிரகாரம் ஏற்கனவே இந்த குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கப்பட்டவர்கள் புதிய சட்டத்தின் மூலம் பல பலன்களை பெறுவார்கள் என்றும் இதன் காரணத்தினால் முன்பு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கஞ்சா பாவனையானது ஒரு நபரானவர் 10 கிராம் கஞ்சாவை சட்ட ரீதியாக வைத்திருக்க முடியும் என்றும் கூறுகின்றது. இதே வேளையில் முன்பு நடைமுறைக்கு இருந்த சட்டத்தில் இவ்வாறு 10 கிராம் கஞ்சாவை பாவனைக்கு வைத்திருக்க முடியாது என்று கூறுகின்றது. இதே வேளையில் இவ்வாறு 10 கிராம் கஞ்சாவை வைத்திருந்த ஒரு நபருக்கு முன்பே நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் இவர் குற்றவாளி இல்லாதவராக தீர்மானிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ள காரணத்தினால் பல பழைய வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர உள்ள காரணத்தினால் இவ்வாறு சில ஒழுங்கினங்கள் நடைபெறலாம் என்று மாநிலத்தில் உள்ள நீதித்துறையினர் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி உலக செய்திகள். நேற்றைய தினம் தலைமன்னாரில் 10 வயதுடைய சிறுமி ஒருவர் 52 வயதுடைய நபருனால் கடத்தி பின்னர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் தற்பொழுது யாழ் பொதுநா வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரி எஸ் பிரணவன் முன்னிலையில் இது விசாரணைக்கு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்ட மருத்துவ அதிகாரி எஸ் பிரணவனின் அறிக்கையின் பிரகாரம் இந்த 10 வயது சிறுமியானவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இந்த 52 வயதுடைய ரஹ்மான் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் தனது பெயரை விஜேந்திரன் என்று மாற்றிய இந்த நபர்களால் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் இந்த விஜேந்திரன் என்று தனது பெயரை மாற்றி வைத்திருக்கின்ற இந்த நபரானவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளையில் இந்த நபரை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என்று தலைமன்னார் பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் சில அனுபவம் உள்ள நபர்களின் செய்திகளின் பிரகாரம் தாய் தந்தையர்கள் தங்களது சிறு பெண் குழந்தைகள் விடயத்தில் மிகவும் மிக மிக அவதானமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலானது பலஸ்தீன தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் கடைசி தளமான ராஃபா மீது தனது தாக்குதலை நடத்துவதற்கு தனது முஸ்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. இதே வேளையில் ராஃபா ஆனது எகிப்து நாட்டின் எல்லையாக அமைந்திருக்கின்றது. இதே வேளையில் ராஃபா மீது இஸ்ரேலுடைய அரசப்படையை தாக்குதல் நடத்தினால் 1000,000+ பலஸ்தீன மக்கள் ராஃபா பிரதேசத்திலிருந்து எகிப்தினுடைய சினாய் பாலைவனத்திற்கு ஊடுருவார் என்ற அச்சத்தின் காரணமாக எகிப்து நாடானது இப்பொழுது சினா பாலவனங்களில் தற்காலிக தங்கு கூடாரங்களை அமைத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் எகிப்துவானது இவ்வாறு ராஃபா பிரதேசத்திலிருந்து மக்களில் சினாய் பாலவனத்துக்கு வருவதை தடை செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக 100,000 பேர் தங்கக்கூடிய இவ்வாறான தற்காலிக தங்கு கூடாரங்களை அமைத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே
வேளையில் இஸ்ரேலானது ராஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாதென்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் யமன் நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் அனிலினா பேபாக் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளிநாட்டு அரசியல் விடயத்துக்கு பொறுப்பான போரல் போன்றவர்கள் கருத்தை வெளியிட்டு வருகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபை கூட இந்த விடயத்தில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை கண்டித்திருக்கின்றது. இதே வேளையில் ராஃபா மீதான தாக்குதலை இடைநிறுத்த வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவானது சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தை தொடுத்த ஐலண்ட்ராக் என்று சொல்லப்படுகின்ற இடைக்கால தடை மனு உத்தரவை பிறப்பிக்கின்ற வழக்கை சர்வதேச நீதிமன்றமானது நிராகரித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. நன்றி. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா இஞ்சி என்னடா வாங்கி விக்கிறாராம். என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல? அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சிருக்கிறார் தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மண்ட்.